அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அப்துல் அண்ட் வெல்கம் டு டாப் சீரியல் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு இலக்கியா சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. நேற்று வந்து வீடியோ பண்ணாதனால வாழ்த்து வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று வந்து காவியாஞ்சலி எபிசோடு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வெளியே போயிட்டு வர வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால அந்த லைவாக வந்து பார்க்க முடியல. ஸோ சன்னெக்ஸில் போய் பார்க்க ட்ரை பண்ணால் அந்த எபிசோடே வந்து இல்லை. ஸோ மேபி போட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்க்குறேன். மேபி இன்னைக்கு கூட நான் வந்து பார்க்க ட்ரை பண்ணுறேன், அப்படி வந்து புதிய எபிசோட் பண்ணாங்கன்னா. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இலக்கியா சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட் பார்க்கும்போது நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு விஷயம் பற்றி, மாப்பிள்ளை விஷயம் பற்றி ரெண்டு பேர் வீட்லேயும் வந்து பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் இலக்கியா வேணாங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கௌதம் வந்து நீங்கள் பார்த்தா போதும், டேரெக்டாக ஒரு பொண்ணு முன்னாடி வந்து என்னை நிறுத்துங்க, நான் வந்து ஓகே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அது மாதிரி தான் போச்சு. எப்படியோ வந்து பைரவியை வந்து பேசி சமாளிக்க வச்சிட்டாங்க. வந்து போய் மட்டும் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி பேசி சமாளிச்சிட்டாங்க. அந்த பைரவி வந்து ஓகே சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்களுக்காக நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட அம்மா அப்பாட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாவோட மாமா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இலக்கியா கையில் கொடுத்துட்டு, இந்த பையன் தான் உன்னை பார்க்க வர போகிறப்பல, யாருன்னு பாருங்க, உனக்கே சர்ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எடுத்து பார்த்தா கௌதமோட ஃபோட்டோ. ஸோ ஒரு மாதிரி சிரித்தாங்க. ஸோ அந்த சந்தோஷம் வந்து சிரிப்பிலேயே தெரியும்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்மைலாக இருக்கட்டும், பயங்கரமாக வந்து நடிச்சிருந்தாங்க இவங்க. அண்டு அது பார்க்கும்போதே வந்து கிளீனாக தெரிஞ்சிச்சு அந்த மாப்பிள்ளையை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சிரிப்பு தான் வந்து சிரித்தாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து எப்படின்னு சொல்ல தெரில எனக்கு, ஆனால் செமையாக நடிச்சிருந்தாங்க அந்த சீனில், அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது. ஸோ அதில் தான் எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. மேபி வந்து பைரவி வந்து நாளைக்கு வந்து பார்க்க முடியாது, நீங்களே வந்து பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து கல்யாண நேரத்தில் வந்து பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ போய் பார்த்தா இப்போயே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியாக க்ளோஸாக போகாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பார்க்கலாம் அண்ட் பைரவி நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.